நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசங்கள் இதெல்லாம் வந்து ஏன் வருது? இதை வந்து ஏன் கர்த்தர் தடுக்கக்கூடாதா? இதை கர்த்தர் வந்து ஏன் இந்த காரியத்தில் வந்து ஏன் குறுக்கிடக்கூடாதா? ஏன் இதை வந்து கர்த்தர் அனுமதிக்கிறார்? இவ்வளோ தடுக்க ஏன் கர்த்தர் தடுக்கவில்லை? இது நமக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கலாம். இப்போ இதை குறித்து நான் உங்களுக்கு வேதத்திலே ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் கர்த்தரை கூட தடுக்கிறது இல்லை? ஏன் கர்த்தரை கூட விட்டு வச்சிருக்கார்? உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து நான் ஒரு 3 வசனங்களை, முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கவனிங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி, உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசை மூலமா இந்த செய்தி வரும். உங்களுக்குள்ளே, வேற வெளியில இருந்து கிடையாது, உங்களுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்து சில தீர்க்கதரிசிகள் அல்லது சொப்பனக்காரர்கள், சொப்பனம் பார்த்து அர்த்தம் சொல்றேன்னு சொல்றவங்க, அல்லது கர்த்தர் இப்படி சொன்னார்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக பேசுகிறவர்கள் உங்களுக்குள்ள இருந்து எழும்புவாங்கன்ற, எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவோம் வாருங்கள் அப்படின்னு உங்களை அழைப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டீங்க. உடனே உங்களை நம்ப வைக்கிறதற்காக சில அடையாளங்களை வந்து சொல்லுவாங்க. இப்படிலாம் நடக்கும் பாருங்க, நான் சொல்றது உண்மைன்றது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அந்த அடையாளம் அவங்க சொல்ற அடையாளம் கூட நடக்கும், சொன்னபடியே நடக்கும். அப்படி நடந்தால் கூட நீங்கள் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் சொல்றதே ஆகிலும் கேளாதிருப்பீர்களாக. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று வேதம் சொல். ஆண்டவரே சோதிக்கிறார். அப்படின்னா இந்த கள்ள தீர்க்கதரிசி சொப்பனக்காரன், அந்த கள்ள தீர்க்கதரிசி வருகிறது ஏன் கர்த்தர் தடுக்கல? அவனை கொண்டு வந்தது கர்த்தர் கிடையாது, அவனை தடுக்காமல் விட்டது கர்த்தர். அவன் வந்து தடுக்கிற அப்படி எழுப்பி வருவாங்க. அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை அனுமதிக்கிறார். அதை நினைச்சா கர்த்தர் தடுத்து தம்முடைய ஜனங்களுக்கு இடல் வராமல் தடுக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? தடுக்கிற, விட்டுறாரு. விட்டுட்டு அதன் பிறகு அவங்க அந்த நேரத்துல யாரை தெரிந்து கொள்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிறாங்களா, அல்லது ஒரு அடையாளத்தை பார்த்து, ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து அதுக்கு பின்னால ஓடுகிறார்களா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். என்னதான் ஆசீர்வாதம் வந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்றவங்க எத்தனை பேர் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை பார்த்தோம்னா ஆண்டவரை மறந்துட்டு ஓடுற கூட்டத்தை கர்த்தர் இனம் கண்டுபிடிக்க விரும்புகிறார். என்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதம் இல்லாத போது ஆண்டவரை தேடுவாங்க, ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆண்டவரை விட்டுருவாங்க எத்தனையோ பேர். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? டெஸ்ட்ல தோத்து போறவங்க சொல்றோம் இல்ல, அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நல்லா கர்த்தரை தேடினாங்க, இன்னைக்கு நல்லா ஆன உடனே கர்த்தரை தேடுறதே இல்லை, விட்டுட்டாங்க, சர்ச்சுக்கு வரதை விட்டுட்டாங்கன்னு நம்ம சொல்றோம், கேள்விப்படுறோம் இல்லையா? கஷ்டத்துல இருக்கும்போது உண்மையா கர்த்தரை தேடினாங்க, இன்னைக்கு நல்லாயிட்ட உடனே கர்த்தரை தேடுறதை விட்டுட்டாங்க அப்படின்னு எத்தனை பேரை பத்தி இப்போ நம்ம பேசுவோம். நமக்கு அதனோட சுத்தி செய்தி வரும். அப்போ இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு அனுமதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்கும் போது அவர்கள் அந்த ஆசீர்வாதத்து பின்னால் ஓடிடுறாங்களா, இல்லை அந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அது மேலே கண் வைக்காமல் ஆண்டவர் மேலேயே இருதயத்தை பதிக்கிறாங்களான்றதை ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதம் வந்த உடனே ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, சர்ச்சுக்கு போறதுக்கு நேரம் இல்லை, இப்படி கர்த்தருக்குரிய காரியத்தில் நேரம் இல்லாமல் ஒதுக்காமல் தங்களுடைய தொழில், தங்களுடைய பணத்தை பெருக பண்ணுவதற்கே முழு கவனத்தை செலுத்துறாங்க. இவங்க எல்லாருமே தோற்று போய் விடுகிறார்கள், கர்த்தர் வைக்கிற டெஸ்ட்ல தோத்து போறாங்க. அப்போ ஆண்டவர் இதில் வந்து அப்சர்வ் பண்றார், யாரெல்லாம் உலக ஆசீர்வாதத்து பின்னால போறாங்க, யாரெல்லாம் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது, ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு கர்த்தர் தான் முக்கியம்னு வராங்க,
அப்படின்னு கர்த்தர் தரம் பிரிக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் அப்படின்னு நிற்கிற கூட்டம் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள நுழையும். மற்றபடி ஆசீர்வாதத்திற்கு கர்த்தரை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற விசுவாசியாக இருக்கட்டும் ஊழியக்காரராக இருக்கட்டும் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழையவே முடியாது. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது மிக ஆடம்பரத்தோடு அதில் போகும்போதெல்லாம் அது அவங்களுக்கு அறியாமையில் போகிறாங்க. கடைசியில் அவங்க வந்து பரலோகத்துக்குள்ள வர முடியாத நிலவிக்குள்ள போகிறார்கள் என்பது நிறைய பேருக்கு தெரியல. தெரியாமல் ஆடம்பரத்தின் பின்னால் வசதியின் பின்னால் தேடி போகிறாங்க. நமக்கு வந்து கர்த்தர் தான் முக்கியம். என்ன வசதி வந்தாலும் என்ன ஆட காரியம் இருந்தாலும் நம்முடைய இருதயம் அதன் மேலே பற்றுதலாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் அதை பின்தொடரக்கூடாது. நம்முடைய இருதயம் கர்த்தரை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிறார். யாருக்கு எதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னு பார்க்குறாரு. அப்போ இந்த கள்ளத்திற்கு தரிசி எழும்பி உங்களை டைவெர்ட் பண்ணுறான் தப்பான பாதையை காட்டுறாங்கன்னா அதற்கு கர்த்தர் ஏன் தடுக்கலைன்னா அதை வந்து ஒரு டெஸ்டாக பார்க்குறாரு. அவன் கூப்பிட்டாலும் போகாமல் நிற்கிறதான ஒரு கூட்டத்தையே கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் தமக்காக பிரித்தெடுக்கிறார். என்னைக்குமே கர்த்தர் தீமையான காரியத்தை வந்து தடுக்காமல் விடுறதுக்கு ரீசனே அதுதான், டெஸ்ட் தான். இப்போ பாருங்க, மோவாபிய தேசத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வர்றதுக்காக எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 22 25 வரைக்கும் வரும். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஜனங்களை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் சபிக்க வேண்டான்னு கர்த்தர் பிலேயாம் கிட்ட இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசிடுறார். ஆனாலும் கூட பாருங்க, அந்த பிலேயாம் தொந்தரவு செய்யும் போது ஆண்ட பிலேயாம் போக சொல்றாரு. ஆனால் அவன் வந்து சபிக்க நினைக்கும் போது ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்றாரு, சொல்ல வச்சிடுறாரு. கடைசியில அந்த பிலேயாம் வந்து ஒரு தவறான உபதேசத்தை கிளப்பி விடலாம். என்ன, மோவாபிய ஸ்திரீகளை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்ய வைக்கணும், அவங்களுடைய தங்களுக்கு தங்கள் தெய்வங்களுக்கு படைச்சதை புசிக்க வைக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இவன் ஆலோசனை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை தடுக்கலை. இப்படி மோவாபிய ஸ்திரீகள் வந்தாலும் சரி, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு நேரம் தோண்டினாலும் சரி, பாவம் செய்வதற்கான சூழ்நிலையை உருவாங்கிறதுக்கு கர்த்தரை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலை வந்தாலும் பாவம் செய்யாமல் நிற்கிறான் பாருங்க, அவன் தான் செலக்டட். புரியுதுலாம், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் கர்த்தர் யாரையும் வந்து செலக்ட் பண்ணது கிடையாது. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து அந்த இடத்துல பாவம் செய்யாமல் இருக்கிறவன தான் கர்த்தர் செலக்ட் பண்றார். அந்த விஷயத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல ஏராளமானவங்க தோத்து போனாங்க. கள்ளத்தீர்க்க தரிசியை கர்த்தர் தடுக்க மாட்டார். கள்ளத்தீர்க்க தரிசி வந்தாலும் அவனை பின்பற்றாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவன் தான் செலக்டர். புரியுதுலாம், இதுதான் கர்த்தருடைய செலக்டிங் மெத்தட். அவர் செலக்ட் பண்ற விதமே இப்படிதான். அதனால வந்து கர்த்தர் பாவத்தையும் தடுக்க மாட்டாரு, கள்ளத்திற்கு தரிசி தடுக்க மாட்டாரு, இடர்களை தடுக்க மாட்டாரு, எல்லாத்தையும் நம்ம சுத்தி கர்த்தர் வைப்பாரு. ஆனாலும் எதை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை வச்சுதான் ஆண்டவர் நம்மை செலக்ட் பண்றார். இதுதான் ஆண்டவருடைய மெத்தட், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கர்த்தர் ஏன் தடுக்கல, கர்த்தர் ஏன் டாஸ்மாக் கடை மூடலை, கர்த்தர் ஏன் சினிமாவை மூடலை, கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை செய்யலை தடுக்கலை அப்படின்னு நம்ம வந்து கேட்கக்கூடாது. அது இருக்கும், அது இருந்தும் அதை பின்பற்றாமல் இருக்கிறவன் ஜெயிக்கிறான். புரியுதுங்களா, பாவம் இருக்கும், பாவத்தையும் தடுக்க மாட்டார், இருக்கும். அதன் நடுவிலும் பாவம் இல்லாமல் இருக்கிறவன் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறான், பரலோகத்துக்கு அழைக்கப்படுகிறான். அதனால் அதனால தெய்வ பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை ரொம்ப சின்சியராக தேடுவோம். நம்மை சுற்றிலும் பாவம் இருக்கும், அது இருந்தாலும் அதை தாண்டி நம்ம ஆண்டவருக்காக வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தேவரீர் எங்களை என்ன இடர்கள் எங்களை சுற்றிலும் நடந்தாலும் அவைகளிலே நாங்கள் இடறி போகாமல் உமக்காக நிற்க தகப்பனே எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்து. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை